நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். நீட் 2022 சரியா, நீட் தேர்வை எழுதி இப்போ வந்து நாம வந்து முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம். ஸோ இந்த தருணத்துல ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் சார்பா தமிழக மாணவர்கள்ல, அதிலும் குறிப்பா 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கருத்தாய்வு செய்யப்பட்டது, அதாவது ஒரு சர்வே பண்ணோம். என்ன அப்படின்னா, 7.5% இடஒதுக்கீட்டுக்கு கீழே வரக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கின்றனர், என்ன ஜாதியை சேர்ந்தவர்கள், எந்த ஜாதி பிரிவுல அதிகமாக மாணவர்கள் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சதுக்காக, எந்த வகுப்பின் கீழே வருகின்றீங்க, எந்த புத்தகத்தை அவங்க தேர்ந்தெடுத்து படிச்சாங்க, சுயமா கற்றாங்களா அல்லது ஏதாவது கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு தங்களுடைய கல்வியை கற்றார்களா. ஸோ இது போன்ற ஒரு சில கேள்விகள் இதில் கேட்கப்பட்டது சரியா. எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அதுதான் முக்கியம் சரியா. அந்த 7.5% வரக்கூடியவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, இந்த கேள்வியும் சேர்த்தே அவர்களிடத்துல கூகுள் ஃபார்ம் வழியாக இந்த கருத்தாய்வு மேற்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கருத்தாய்வுல பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது குறிப்பிட்ட ஒரு 3 நாட்கள்ல இந்த கருத்தாய்வு செஞ்சிருக்கும். ஆப்டர் கீ வந்த பிறகு சரியா, ஆன்சர் கீ விட்ட பிறகு இந்த கருத்தாய்வு முடிவுகளை எடுத்திருக்கோம் சரியா. இந்த கருத்தாய்வு முடிவுகள்ல என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டது, அதற்கு மாணவர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, ஒரு சில மாணவர்கள் கேள்விக்கு பதிலளிக்காதவும் ஒரு சில மாணவர்கள் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களை குறிப்பிடாதவும் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் கிட்ட எடுத்ததுல ஒரு சிலர் வந்து அவங்களுடைய எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படின்றதையும் கொடுக்காம இருந்தாங்க சரிங்களா. சரி, வாங்க நேரடியா இந்த 7.5% இடஒதுக்கீடுல கருத்தாய்வு முடிவுகளை நம்ம பார்க்கலாம். ரைட், முதல்ல கேள்வி, முதல் கேள்வி நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நீட் தேர்வுக்கு தங்களை தயார் செய்து கொள்ள எங்கு படித்தீர்கள், அதாவது நீங்க நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுக்கு எங்க படிச்சீங்க, அதான் முதல் கேள்வி. இந்த முதல் கேள்விக்கு கிட்டத்தட்ட 59.9%, அதாவது 59.3% என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுய கற்றல் முறை, அதாவது தாங்களே படிச்சிருக்காங்கயா, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எந்த விதமான கோச்சிங் சென்டருக்கும் போகல. கிட்டத்தட்ட எவ்வளவு பேரு, 59% மாணவர்கள் தாங்களே படிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா 24.3% தனியார் பயிற்சி நிறுவனங்கள்ல சேர்ந்து நீட் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டதாக சொல்லியிருக்காங்க. 9% எடுத்துக்கிட்டீங்கன்னா யூடியூப் சேனல் வாயிலாக சரியா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதன் வாயினாக கற்றிருக்கிறதாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட 8% அரசு பள்ளி பயிற்சி மையங்கள், எலைட் ஸ்கூல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் பயிற்சி பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர்ஸ் 1-2% அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க எங்கே படித்தாங்கன்றத அதர்ஸில் கொடுத்துட்டாங்க. இது முதல் கேள்விக்கான முடிவுகள். அப்போ பெரும்பாலான மாணவர்கள், அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள், இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய மாணவர்கள் சுயமாகத்தான் கற்றிருக்கார்கள், அவங்களே படிச்சிருக்காங்க, புத்தகத்தை வாங்கி அவங்களே படிச்சுட்டு இருக்காங்க, இதுதான். அல்லது அவங்களுடைய ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பாங்க, அதுவும் ஒரு கேள்வியாக வச்சிருக்கோம். ஓகே, இது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, ரிப்பீட்டர்ஸ் ஆரம், அதாவது மறு தேர்வரம். அப்ப நீட் தேர்வு இப்போ எழுதியிருக்காங்க, நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த டேட்டாவில் இருந்து கிட்டத்தட்ட ரிப்பீட்டர்ஸ் 55%, இங்க பாருங்க 55% மாணவர்கள் ரிப்பீட்டர்ஸ் தான்பா. இதுல 44% என்னது, ஃப்ரெஷ்ஷா எழுதியிருக்கான் இந்த வருஷம் 2022 டுவெல்த்து முடிச்சு எழுதணும்னு பாத்தீங்கன்னா வெறும் அதாவது ஈக்குவலா இருக்காங்கன்னு வச்சுங்க, ரிப்பீட்டர்ஸ் கிட்டத்தட்ட 55%, அதாவது போன வருஷமே அவங்க டுவெல்த்து முடிச்சிருக்கலாம் அல்லது அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கலாம் அல்லது ரீரிப்பீட்டர்ஸா இருந்திருக்கலாம், அவங்க கிட்டத்தட்ட 55.6%. அப்ப இதுல நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த வருடம் போட்டியில அதிகமா பார்ட்டிசிபேட் பண்றவங்க யாருன்னா ரிப்பீட்டர்ஸ் தான், அவங்களுடைய மார்க்கும் ஓரளவுக்கு அதிகமாகவே வந்திருக்கு. அப்போ இந்த வருஷம் டைரக்டாக கரெக்டாக 12ஆம் வகுப்பும் படிச்சுட்டு வந்தவங்களை விட ரிப்பீட்டர்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரைட், அடுத்த கேள்வி, 2022 கல்வி ஆண்டில் படிப்பை முடித்தவரா, அதே தான். அப்போ அந்த கேள்வியும் இந்த கேள்வியும் ஓரளவுக்கு கார்லேட் ஆகக்கூடிய கேள்வி தான்.
அப்ப 2022 கல்வியாண்டில் படிப்பு முடித்தவர் எத்தனை பேரு? 54% இப்பொழுதுக்கு, சரியா? 46% இல்ல நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த பாலினம்? அப்ப நம்ம எடுத்த டேட்டாவை படி கிட்டத்தட்ட ஈக்குவல் பர்சன்டேஜ் பா, ஆண் மற்றும் பெண் சதவீதம் ஏறக்குறைய ஏறக்குறைய சமமாகவே இருந்திருக்கிறது. நாம் எடுத்த டேட்டா படி 7.5% இடஒதுக்கீட்டு கீழ் வரக்கூடிய மாணவர்களில் 50% மாணவர்கள் ஆண், 50% மாணவர்கள் பெண் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. ரைட், அதுக்கு அடுத்தது நீட் தேர்வுக்கான உயிரியல் பாடங்களை நீங்கள் எந்த புத்தகத்தை தேர்வு செய்து படித்தீர்கள்? ஜென்ரலா இதுல பெரும்பான்மையான மாணவர்கள் கிட்டத்தட்ட 56% மாணவர்கள் நம்மளுடைய ராஜேஷ் நீட் பயாலஜி நீட் தேர்வுக்கான புத்தகம் RNPT நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்க. அண்ட் ஆங்கில வழி NCERT, ஏன்னா இந்த அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த மட்டும் இல்ல ஆங்கில வழி மாணவர்களும் இதுல வருவாங்க இல்லையா. அப்ப கிட்டத்தட்ட 20% மாணவர்கள் ஆங்கில வழி NCERT புத்தகத்தை பாட புத்தகத்தை படிச்சிருக்காங்க. அதே போல கிட்டத்தட்ட 20% மாணவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய மாநில பாட புத்தகத்தை படிச்சிருக்காங்க. SCERT புத்தகம் இருக்கு இல்லையா, அதை படிச்சிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 முதல் 3% வரைக்கும் தான் தனியார் பயிற்சி நிறுவனங்களுடைய கையேடுகளை படிச்சிருக்காங்க யா, பாத்துங்க. அண்ட் இவற்றில் எதுவும் இல்லை, இந்த கேட்டகரியில் எதுவும் இல்லைன்னு ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எதையோ பார்த்து படித்தோம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பொறுத்த மட்டும் இல்லை நம்மளுடைய ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்தை கிட்டத்தட்ட 56% மாணவர்கள் படித்திருக்காங்க என்பது இந்த தமிழ் வழி மாணவர்கள். ஏன்னா ராஜேஷ் நீட் பயாலஜின்றது ஒன்லி தமிழ் வழி மாணவர்களுக்கான புத்தகம் மட்டும்தானே, அதனால 56% படிச்சிருக்காங்க. அண்ட் 19% ஸ்டேட் போர்டு, 19% NCERT இங்கிலீஷ் மீடியம் புக்கை படிச்சிருக்காங்க. அண்ட் வெகு குறைவான கிட்டத்தட்ட 1-2% மட்டுமே தனியார் பயிற்சி நிறுவனங்களுடைய கையேடுகளை படித்திருக்காங்க. ரைட்டு, இப்ப முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். சி, இந்த அவங்க எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை நம்ம இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேட்டகரியா பிரிச்சிட்டோம். அதாவது 125-149, இது 125 நம்ம வைப்பதற்கான காரணம் என்னன்னா மினிமம் பர்சன்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குவாலிஃபைடு மார்க். அது வந்து வேரி ஆகும், 123 வரலாம், 120 வரலாம், 118 வரலாம், அது எவ்வளவு ஒன்னாலும் வேரி ஆகும். அப்ப நம்ம ஒரு அசம்ஷன்ல 125 வந்து குவாலிஃபைடுன்னு வச்சுக்குவோம். இந்த வருஷம் 125 மேபி குவாலிஃபைடா இருந்தா அதுல இருந்து 150 வரைக்கும், 149 வரைக்கும் எத்தனை மாணவர்கள் மார்க் எடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 50 மாணவர்கள் இந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. அப்ப இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான்ப்பா, ரைட்டா? ஆன் 150-179 கிட்டத்தட்ட 30 மார்க் டிஃபரன்சியேஷன்ல பாத்தீங்கன்னா 52, இதுவும் டவுட் தான். ஓகே, 180-199 வரைக்கும் 32 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. 200-209 மார்க். இங்க பாருங்க, நமக்கு முக்கியமானது இந்த 200க்கு மேல இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த வருஷம் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே கட் ஆஃப் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் குறையாதுங்க. அப்ப போன வருஷமே நீங்க பார்த்துருக்கலாம், போன வருஷம் யாருக்கும் 200க்கு கீழே சீட்டு கிடைக்கவே இல்லை, 200 மதிப்பெண்களுக்கு கீழே சீட்டு கிடைக்கவே இல்லை. அதாவது மினிமம்னு நீங்க பாத்தீங்கன்னாவே SC கேட்டகரிக்கு 205 மதிப்பெண்களுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் சீட்டு கிடைச்சிருக்குங்க போன வருஷம். அதனால இந்த கேட்டகரியில, அதாவது 200க்கு கீழே இருக்கிறவங்க, தயவு செய்து இப்போவே நீங்க மறுபடியும் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண போயிடுங்க, வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்க எந்த கேட்டகரினா இருங்க, 200 கீழே இருக்கிறவங்க டோன்ட் வெயிட், சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணிடுங்க, ரைட்டுப்பா. இந்த 200-ல் இருந்து ஏன் 10-10 எடுத்துக்கிட்டோம், சரியா? நம்ம ஆய்வுக்கு ஏன் 200-ல் இருந்து 10-10 டிஜிட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வருடம் கேள்வித்தாளை பொறுத்த மட்டும் இல்ல பயாலஜியில உங்களுக்கு கேள்வி வந்து லென்த்தியா இருந்தது, கொஞ்சம் நீளமா உங்களை யோசிக்கக்கூடிய வகையில இருந்தது. ஆனா எல்லாமே NCERT பாட புத்தகத்துல இருந்து தான் வந்தது. அதுல குறிப்பா நம்ம ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்தை படிச்சிருக்கோம் தெரியும், 100 கேள்வியும் அந்த புத்தகத்திலே இருந்திருக்கும். எந்த பேஜ் நம்பரோட ப்ரூஃபோட நம்ம கொடுத்துருப்போம், யூடியூப் சேனல்ல நம்ம போட்டிருப்போம். அப்ப ஆக மொத்தம் அந்த 100 கேள்விகளும் NCERT பாட புத்தகத்துல இருந்தா கேட்கப்பட்டிருந்தது, ஆனா கொஞ்சம் லென்த்தியா கேட்டிருந்ததுப்பா. அதனால இந்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 300க்கு கீழே இருக்கக்கூடிய 300க்கு கீழே மதிப்பெண் எடுத்த மாணவர்களுடைய சதவீதம் சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமாகத்தான் இருக்கும்.
சரியா? போன வருடம் 500க்கு மேல ரெண்டு மாணவர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் நம்ம டேட்டா போட்டிருக்கோம் 400 to 450 தான் நம்ம லாஸ்டா வச்சிருக்கோம். மேபி அவங்க 500 கூட இருக்கலாம். இந்த வருடம் 500க்கு மேல ஏதாவது ஒரு சில மாணவர்களை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த வருஷமும். சரி, அப்ப ஏன் நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம் 10 அப்படின்னா, 200 to 300 இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுதான் ரைட்டு. 200 to 250 கீழ 24 மாணவர்கள், 210 to 219 22 மாணவர்கள், 220 to 229 14 மாணவர்கள், 230 to 250 14 மாணவர்கள். சி, என்ன நான் இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டேன், இந்த மாணவர்கள்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த மாணவர்கள் அதாவது 200 to 250 இந்த ரேஞ்ச பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 70 மாணவர்கள் இந்த ரேஞ்சில வராங்க. சரியா? இப்ப நம்ம எடுத்த டேட்டா பிரகாரம், இப்ப நம்ம எடுத்துக்கிறது ஒரு 400 பசங்க தான் வச்சுக்கோங்க, ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4000 மாணவர்களாவது இதுல இருப்பீங்க. 7.5% மேபி இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்படியே நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. அப்ப இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெயிட் பண்றது பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். சரியா? ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த வருஷம் இந்த 250 கீழே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டான விஷயம்தான், ஒரு டவுட்டான விஷயம்தான். ஓகேவா? ஸோ அப்ப எவ்வளவு மாணவர்கள் இந்த ரேஞ்சில வந்திருக்காங்க அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. ரைட்டா? ரைட்டு. இந்த பக்கம் பாருங்க, ஏன் நம்ம இதை கொஞ்சம் கலர் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த வருடம் போட்டியே 250 மேலதான் தொடங்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த வருடம் போட்டியே ஆரம்பமே மேபி 250 மேலதான் எக்ஸ்பெக்டட் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம், 250 கிட்டத்தட்ட 300 வரைக்கும், 250 கிட்டத்தட்ட 300 வரைக்கும். அதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 75 பேர் கிட்ட இருக்காங்க. சரியா? ஜென்ரலா. அப்ப இந்த டேட்டாவுக்கு நான் எடுத்த சாம்பிளுக்கே இவ்வளோனா, ஒரு 4000 பேருக்கு நீங்க கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஓகே. அப்ப 250 to 259 14 மாணவர்கள், 260 to 269 12 மாணவர்கள், 270 to 279 20 மாணவர்கள், 280 to 289 14 மாணவர்கள், 290 to 299 14 மாணவர்கள் கிடைச்சிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேபி 250 மேல இருக்கீங்களா, நீங்க ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் வரையும் கூட நீங்க வெயிட் பண்ணுங்க. எப்ப 250 மேல இருக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா இவங்களுக்கும் நம்ம கன்ஃபார்மா சொல்லிட முடியாது. கேட்டகரி வைஸ் ஒன்னா மட்டும் நம்ம இதுல சொல்ல முடியும். நான் பின்னாடி வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு இருக்குன்றத நான் சொல்றேன். அப்ப இவங்க வெயிட் பண்ணலாம்ப்பா. 250 to 300 இருக்கிறவங்க வெயிட் பண்ணலாம், கண்டிப்பா அவங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம், சீட்டு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணுங்க, நான் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லல, கவுன்சிலிங்க்கு நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி தான் ஆகணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னன்னா எவ்வளவு ரேஞ்சு வராங்க அப்படின்றத நம்ம பாத்துக்கிறோம். ரைட்டு. அண்ட் இந்த 300 மேல வராங்க இல்லைங்களாப்பா, நீங்களாம் சாலிடா இருக்கலாம்ப்பா. 300 to 300 மேல யாரெல்லாம் நீங்க வரீங்களோ, 300 மேல யாரெல்லாம் நீங்க வரீங்களோ, ஜாலியா இருங்க, சந்தோஷமாவே இருக்கலாம், கண்டிப்பா உங்களுக்கான மருத்துவம் கிடைக்கும். மேபி எந்த கேட்டகரியா கூட இருக்கட்டும், நீங்க எந்த கேட்டகரினா இருங்க, கண்டிப்பா 300 மேல ரேஞ்சில் இருக்கீங்களா, 99% உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு 7.5%. அப்ப பாருங்க, 300 to 350 அப்ப நம்ம இப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது பாருங்க, 250 நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 74 மாணவர்கள் இருக்காங்க 250 to 300. ஆனா 300 to 350 வரும்போது வெறும் 22 மாணவர்கள் தான் இருக்காங்க. அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து நமக்கு, 250 to 300 ரேஞ்சுக்குள்ள நிறைய மாணவர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் ஒரே மதிப்பெண்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 260 வச்சுட்டீங்கன்னா அதுலயே 4 பேர் இருப்பான், 261 ஒரு 3 பேர் வருவான், அந்த ரேஞ்சு இந்த வாட்டி வந்துடும், வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டதால நிறைய பேர் பயாலஜியை தாண்டி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அட்டனே பண்ணல, எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்ப ஒரு சிலர் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் இந்த ரேஞ்சு வந்திருப்பாங்க. 300 to 349 22 பேரு, 350 to 399 10 பேரு, அதாவது இங்க பாருங்க வெறும் 10 பேர். அப்ப என்ன ஆகுதுன்னா, மார்க்குடைய அதாவது மார்க்குடைய எண்ணிக்கை, மதிப்பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய சதவீதமானது என்ன ஆகிறது, குறைந்து கொண்டே செல்கிறது. ஸோ நம்ம டேட்டாவில் 400 to 450 மேல
சரியா? அகை நான் அதுக்கு 500 550 இந்த வாட்டி கொடுக்கல. அப்ப 400 மேல இருக்கிறவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம டேட்டா பிரகாரம், நம்ம இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணது பிரகாரம் ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. அப்ப போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கட்டப் இன்க்ரீஸ் ஆகுமா, பேசிக் மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகுமானா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஆனால் 300 மதிப்பெண்களுக்கு மேல மதிப்பெண் எடுத்தவர்களுடைய எண்ணிக்கை இந்த வாட்டி போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது சற்று குறைவாகத்தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அண்ட் இந்த இதுல 24 பேர் எந்த விதமான மதிப்பெண்களை குறிப்பிடவே இல்லைப்பா. சரி, அப்ப அந்த 24 பேர்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஒன்னு 500 மேல இருக்கலாம். நான் கேட்டதுபடி நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துல 500 மதிப்பெண்களுக்கு மேல 7.5 வர்றதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா என்னன்னு தெரியல, ஏன்னா அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. அப்படியே மேபி பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தா கூட அவங்க பதில் சொல்லாம இருந்திருக்கலாம் சொல்றேன். அப்ப இந்த 24 பேர் எந்தவித பதிலுமே நமக்கு தெரிவிக்கல, எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க. அப்ப அவங்க ஒன்னு இதை விட கம்மியா இருக்கலாம், குவாலிஃபைடு ஆகாம மார்க்கா இருக்கலாம், இல்லைன்னா 400 மேல மதிப்பெண் இருக்கும், எங்க நம்ம மார்க்க சொன்னா இவங்க அதை பத்தி சொல்லுவாங்களோன்னு நினைச்சிருக்கலாம். சரியா? அப்ப இந்த 24 பேருக்கு எது ஒன்னாலும் இருக்கலாம், அவங்க வந்து 500 மேலையும் எடுத்திருக்கலாம், இல்ல 400 மேலையும் எடுத்திருக்கலாம், இல்ல 100 கம்மியா கூட இருந்திருக்கலாம். சரியா? அப்ப அதனாலதான் நோ ஆன்சர்ல 100 கம்மியா இருந்தா கூட இருக்கலாம். மேபி நம்ம ஸ்டார்ட் பண்ணது 125ன்றதுனால இப்படி கூட இருந்திருக்கலாம்ப்பா. அப்ப 300 மேல இருக்கிறவங்க தைரியமா இருக்கும், கண்டிப்பா எம்பிபிஎஸ் சீட்டு. நீ எந்த கேட்டகிரினாரு, எஸ்சிஆர் எம்பிசிஆர் பிசிஎம்ஆர் எதுவா இருப்பா, 300 மேல நீ இருக்கிறியா, உன் சீட்டு கன்ஃபார்மியா. ஓகேவா? அண்ட் இதுலயும் நான் சொல்லுவேன், 250 மேல, அதுவும் 280 இப்ப 60 இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்துட்டீங்கன்னா கேட்டகரி வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எல்லாம் கன்ஃபார்மா இரு, கண்டிப்பா கிடைக்கும். 260 ரேஞ்ச்னா எஸ்சிக்கு எல்லாம் கன்ஃபார்மா கிடைக்குங்க, எந்த ஒரு வித்தியாசமும் அதுல வர வாய்ப்புகள் இல்லை. சரியா? அப்ப கேட்டகரி வைஸ் இங்க வந்து நிர்ணயிக்கக்கூடியது இந்த 250 to 899 வரைக்கும். ஆனா நீ எந்த கேட்டகரினா இரு, ஓசியோ எதுவாக இருது, 300 மேல இருந்தா உங்களுக்கு சாலிடா கிடைக்கும். ஓகேவா? இது நம்ம கருத்தாய்வு சர்வே முடிவுகள் இது காட்டுகிறது. ரைட்டு, ஏன் சார் நீங்க இப்ப ஏன் 250 மேல இருக்கிறவங்க கூட கன்ஃபார்ம் சொல்ல மாட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்விதான் அதற்கான சரியான பதில். எந்த சாதியின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளீர்? இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 45.6%, அதாவது ஒரு 50% கிட்ட யார் இருக்கா, எம்பிசி அண்ட் டிஎன்சி தான் இருக்காங்க. அது எம்பிசி ஒன் இயர் ஆகட்டும், யார்னா இருக்கட்டும், எம்பிசி பிரிவுல கிட்டத்தட்ட நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்களே 50% வந்துட்டாங்க. அப்ப எம்பிசி மாணவர்களுக்கான கட் ஆஃப் இந்த வருஷம் கண்டிப்பா அதிகரிக்குமே தவிர குறைய வாய்ப்புகளே கிடையாது. சரி, அப்ப எம்பிசி மாணவர்கள் 250 to 255 இந்த ரேஞ்ச் எல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஏன்னா வெயிட் பண்ணி பாக்குறது நல்லது, ஆனா படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா, காலத்தை கடத்தாதீங்க. சரியா? ரைட். அடுத்தது எம்பிசிக்கு அடுத்தபடியா வேற எது அடுத்த சதவீதம்னா பிசி, பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29%. அப்ப முதல்ல எந்த சாதியில அதிகமாக இங்க இருக்காங்க அப்படின்னா எம்பிசியில அதிகமாக இருக்காங்க நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள், 2022 அரசு பள்ளி மாணவர்கள். அதுக்கு அடுத்ததா பிசி மாணவர்கள், இவங்களுக்கான கட்டப்பும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அண்ட் போன வருஷம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 237 எடுத்திருந்தாலும் 234 வரைக்கும் வந்தது கட்டப், இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பிசிக்குள்ளயும் காம்படிஷன் ஹெவி. அதுக்கு அடுத்தபடியா எஸ்சி மாணவர்கள், போன வருஷம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா 205 மேல இருந்தாவே கிடைச்சதுங்க. சரியா? கிட்டத்தட்ட 17% எஸ்சி மாணவர்கள் இதுல இருக்காங்க. அப்ப உங்களுக்கான காம்படிஷனும் கண்டிப்பா இந்த வருஷம் இருக்கும். அண்ட் எஸ்சிஏ மதிப்பெண்கள் பாருங்க, போன வாட்டியே அவங்களோட கட்டப்பு அதிகங்க. எஸ்சிஏ மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களோட கட்டப்பு 240 கிட்ட வந்தது, இந்த வாட்டி கட்டப் இன்க்ரீஸ் ஆகத்தான் வாய்ப்பு எஸ்சிஏ மாணவர்கள். அண்ட் எஸ்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்காங்க, நம்ம கிட்ட பார்ட்டிசிபேட் இந்த ஆய்வு முடிவில் எஸ்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அண்ட் இது வந்து பிசிஎம், பிசிஎம் போன வருஷம் பாத்தீங்கன்னா 219 மேலதான் சீட்டு கிடைச்சதுங்க. ரைட்டா? இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அதை விட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்க காண்டி வேற இல்லை. அண்ட் அதர்ஸ் இதுல சொல்லாத வேற ஏதாவது சாதி இங்க கொடுத்துருக்கோங்க, அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப புரியுதுங்களா ஏன் நாம எம்பிசி பிசி மாணவர்கள் 250 மேல எடுத்திருந்தா கூட கன்ஃபார்மா சொல்லலாம்னா இதுதான் காரணம்.
ஏன்னா உங்க சாதி பிரிவினருக்குள்ள, அதாவது எம்பிசி சாதி அண்ட் பிசி கம்யூனிட்டிக்குள்ள நிறைய போட்டிகள் அதிகமாக இருப்பதனால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட, போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா மதிப்பெண்கள் எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களுடைய கட்டப் இருக்கும். ரைட்டா? ரைட்டுப்பா. சரி, இந்த மாதிரியான முடிவு எல்லாம் வச்சு நம்ம ஒரு முடிவு வந்திருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட்டப் என்னவா இருக்கலாம்? சேஃப், இந்த மார்க்குக்கு மேல இருந்தா நமக்கு கிடைக்கும் சேஃபஸ்ட். இதுதான் நம்ம சொல்றோம் சேஃப். எது சேஃப் ஸ்கோர் இந்த வருஷம் பொறுத்த மட்டும், 2022 பொறுத்த மட்டும் எது சேஃப் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசி கம்யூனிட்டியை பொறுத்த மட்டும் 270 மேல, அதாவது 270-280 பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 வச்சுக்கோங்க, 260 அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் 5 கூட வச்சுக்கலாம் நீங்க, 265-270 இந்த ரேஞ்ச், 270 இல்ல 280 எப்படி வேணாலும் மாறலாம். அப்ப 270 மேல இருந்தா பிசி மாணவர்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த வருடம் வாய்ப்புகள் இருக்கு. 300 மேலாம் இருந்தா அவங்க கன்ஃபார்மா இருக்கலாம், ஓகேவா? அண்ட் பிசி எம் பொறுத்த மட்டும் போன வருஷம் பார்த்தோன்னா 220 முடிஞ்சதுங்க, ஆனா இந்த வருஷம் உங்களுக்கான கட்டப் இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்ப இந்த வருஷம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பிசிஎம் பொறுத்த மட்டும் 260 மேல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. 250-260 அந்த ரேஞ்சாவது இருக்கணும். அப்ப இது சேஃபஸ்ட் ஸ்கோர். 260 எடுத்துட்டீங்கன்னா சேஃபஸ்ட் ஸ்கோர். நம்ம ஸ்டார்டிங்க சொல்லல, சேஃபஸ்ட் ஸ்கோரை தான் நம்ம சொல்றோம். ஓகே. அடுத்து எம்பிசியை பொறுத்த மட்டும் 265-275, அதாவது 265 மேல இருக்கணும் இல்ல 275 மேல இருக்கணும், இந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா மேபி சேஃபஸ்ட் ஸ்கோர். ஏன்னா எம்பிசி தான் இருக்கிறதுலே அதிக மாணவர்கள் இந்த வாட்டி நீட் எழுதி இருக்கிறதா தெரிய வருது. அப்ப உங்களோட ஸ்கோர் நிறைய அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா ஒரே ஸ்கோர்ல நிறைய பேர் இருப்பீங்க, அதனாலதான் கட்ட போன வருஷத்தை விட ஒரு 20 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் எஸ்சியை பொறுத்த மட்டும் போன வருஷம் எடுத்துட்டீங்கன்னா 205 கிடைச்சது, இந்த வருஷம் மினிமம் 235-245 இந்த ரேஞ்சுக்குள்ள, இதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் சேஃபஸ்ட் ஸ்கோரா கருதப்படும். அண்ட் எஸ்சிஏ பிரிவினை பொறுத்த மட்டும் 255-265. ஏன் சார் எஸ்சிஏக்கு எஸ்சியை விட அதிகமா இருக்குன்னு கேட்கலாம். ஏன்னா அதுல மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், ஆனா மருத்துவரிடம் ரொம்ப கம்மிங்க. எஸ்சிஏ பிரிவினருக்கு மருத்துவம் ரொம்ப கம்மின்றதுனால அவங்களுடைய கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணதான் வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஸ்டியை பொறுத்த மட்டும் மருத்துவம் கம்மி இந்த வருடம், இந்த வருடம் கம்மி, போன வருஷமே 232 மேல தான் கிடைச்சதுங்க. அப்ப இந்த வருடம் 250 மேல, மேபி 255 மேல இருந்தாவே அவங்க சேஃபஸ்ட் ஸ்கோர்னு சொல்றோம். சரியா? இதுதாயா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் கரெக்டான கட் ஆஃப் எப்ப நம்ம வெளியிடுவோம் அப்படின்னா, நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண பிறகு ஒரு டேட்டா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் யார் யாருக்கு சீட் கன்ஃபார்ம்ன்றதை நம்ம சொல்ல முடியும். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்த இந்த காணொளி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த மாதிரியான காணொளிகளை உங்களுக்காக தர முடியும். சரியா? ஸோ அப்ப என்ன பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா தெரிவிங்க. அண்ட் தயவு செய்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் எடுத்துங்க, சார் என் கேட்டகரி 240 சார், எனக்கு இந்த வாட்டி எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? கமெண்ட்ல போட வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. சரியா? போட வேண்டாம், நான் சொல்லிட்டேன். இந்த ரேஞ்சுக்கு மேல இருந்தா சேஃபஸ்ட் ஸ்கோர்னு இங்க சொல்லிட்டேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. சரியா? கமெண்ட்ல நீங்க வந்து அப்பப்ப இது சேஃபஸ்ட் ஸ்கோரா, இது கிடைக்குமா, அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரியா? ஏதாவது வேற ஏதாவது கமெண்ட் இருந்தா நீங்க கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. ஓகே. மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கும் வரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.